வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை மாற்றம் செய்பவர்களுக்கும் மாற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கும் சட்டப்பேரவையில் அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்களை பொறுத்தவங்களுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப அட்டைகளை வகைப்படுத்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும், அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் தகவல். குடும்ப அட்டைகளை உரிய முறையில் வகைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கூட்டுறவு உணவுத்துறை மானிய கோரிக்கை மீது புதன்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் காங்கிரஸ் குழு துணைத் தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் பேசினார். அப்போது நடந்த விவாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ்குமார் அவர்கள் பேசியதாவது, மாநிலத்தில் 5 வகையான குடும்ப அட்டைகள் உள்ளன. வறுமை நாதில் வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அற்றவர் என்ற வகை பிரிவில் ரேஷன் அட்டை வழங்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்தில் 2 பேரும் ஆசிரியர்களாக இருப்பார், ஆனால் அவர்களுக்கு முன்னுரிமை பிரிவில் சேர்க்கப்பட்டு பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது வறுமையில் இருக்கிறவங்களுக்கு என்பிஹெச்ஹெச்சும் வசதியான இருக்கிறவங்களுக்கு பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எந்த அடிப்படையில் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து மறு விசாரணை நடத்தி உரிய முறையில் அட்டைகளை வகைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சார். அதற்கு அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் வந்து என்ன பதிலளித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 2,13,00,000 குடும்ப அட்டைகள் உள்ளன. அதில் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் வந்து 90, அதாவது பிஹெச்ஹெச்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அட்டை வந்து 93,23,734 இருக்குது. அதே இதில் முன்னுரிமை அட்டைகளில் பிஹெச்ஹெச் பிஏஏஒய் அந்தியோதனா அன்னை யோஜனா திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ரேஷன் அட்டைகள் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1,63,077 ரேஷன் அட்டைகள் இருக்குது. இதில் முன்னுரிமை அட்டை அற்ற குடும்ப அட்டைகள், முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள்னால் என்பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை, இது எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 97,53,532 ரேஷன் அட்டைகள் இருக்குது. இதில் முன்னுரிமை அற்ற சர்க்கரை அட்டைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்பிஹெச்ஹெச்எஸ், 384,476 ரேஷன் அட்டைகள் இல்லை இருக்குது. எந்த பொருட்களும் இல்லாத ரேஷன் அட்டை என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் அட்டை வந்து 55,293 அப்படின்னு அவ்வளோகான இருக்குது குடும்ப அட்டைகள். மொத்த குடும்ப அட்டைகள் வந்து 2,13,80,112 ரேஷன் அட்டைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த வகைப்பாடு பிரிக்கப்பட்டது பற்றி முதலமைச்சர் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டன. உரிய கள ஆய்வுகளை நடத்தி குடும்ப அட்டைகளை உரிய முறையில் வகைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் நான் வந்து என்பிஹெச்ஹெச் கார்டாக பிஹெச்ஹெச் கார்டாக மாற்றுவதற்காக நிறைய வீடியோ போட்டிருந்தேன். அப்படி போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நான் வந்து மாற்றுத்திறனாளி, ஆனால் எனக்கு வந்து என்பிஹெச்ஹெச் கார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா அன்னைக்கு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நான் வந்து விடோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி என்பிஹெச்ஹெச் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி நிறைய பேர் என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச்சை மாற்ற விண்ணப்பித்தாலும் திருப்பி என்பிஹெச்ஹெச்சை தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்று சட்டப்பேரவையில் எம்எல்ஏ அவர் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ்குமார் அவர்கள் வந்து நேற்று வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் குழு துணைத் தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. இது குறித்து நடவடிக்கை சீக்கிரமாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உணவு மற்றும் நுகர்வோர்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ என்பிஹெச்ஹெச் கார்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கூலி தொழிலாளிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அரசாங்கமே அதற்கான முடிவுகளை எடுக்க போகிறாங்க. அதற்கப்புறம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மறுபரிசீலனை செய்து சீர்திருத்தம் பண்ண போகிறாங்க. ஏன்னா நிறையா வசதியானவர்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பட்டியலில் இருக்கிறாங்க. அதை அரசாங்கம் மறுபரிசீலனை பண்ண உள்ளதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.